நேத்து நாமினேஷன் process முடிஞ்சதுக்கு அப்புறம் காதை கிழிச்சிடுவேன் அப்படிங்கற ஒரு வார்த்தையை பாலா உண்மையிலேயே உபயோகப்படுத்தினாரா? அது உங்க காதுல விழுந்ததா இல்ல ரியோ காதுல மட்டும் தான் அப்படி விழுந்ததா அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இன்னைக்கு நம்ம எபிசோட்ல என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பாலாவோட ப்ரெடிக்ஷன் படி சுசித்ரா தான் வெளியில போவாங்க அப்படின்னு அவர் உறுதியா சொல்றாரு. அது நடக்க போதா இல்ல நேத்து நான் சொன்ன மாதிரி அனிதா வெளில போறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமா இருக்காங்கிறத இன்னைக்கு அனலைஸ் பண்ண போறோம். நேத்து சோசியல் மீடியால ஹேஷ்டாக் அனிதா சம்பத் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு இந்தியா லெவல்ல. அது எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணீங்கன்னு தெரியல. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான அவுட்ரேஜ் இருந்துச்சு. கமல்ஹாசன் அவர்கள் வந்து அவங்கள வந்து சரியா பேச விடலை, அவங்களுக்கான வாய்ப்பை மறுத்துட்டாரு அப்படின்னும் சில பேர் வந்து அவங்களுக்காக வாய்ப்பை மறுத்தது கரெக்டு தான் அப்படின்னு ஒரு பயங்கர டிஸ்கஷன் இருந்ததுனால அந்த ஹேஷ்டாக் அனிதா சம்பத்துங்கிறது ஒரு பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு ஹோஸ்டா கமல்ஹாசன் அவரோட வேலையை கரெக்டாக தான் பண்றாரா இல்லை ஒருதலைபட்சமா இருக்காரா, பெரம்ப எடுக்க வேண்டிய நேரத்துலலாம் மயில் இறகால வருடி கொடுக்குறாரா இல்லை சில பேரை மட்டும்தான் கண்டிக்கிறாரா இப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஸ்கஷன்ஸ் இருக்கு. அதை பற்றி இன்னைக்கு பேசுவோம். பிளஸ் என்னை நோக்கி எழுப்பப்படும் சில கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நேற்று அப்படி ஒரு கேள்விக்கு பதில் சொன்னேன். இன்னைக்கும் ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல போறேன். அந்த கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க? ஒரு நாள் பாலாவை திட்டுறீங்க, மறுநாள் பாலாவை புகழ்றீங்க. ஒரு நாள் அனிதா சம்பத் கரெக்டுங்கிறீங்க, மறுநாள் அனிதா சம்பத் தப்புங்கிறீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு சப்போர்ட் யாருக்கு? இல்லை வியூவுக்காக எல்லா ஃபேன்ஸ்க்காகவும் மாற்றி மாற்றி பேசுறீங்களா இப்படிங்கிற கேள்வி என்னை நோக்கி வருது. அதற்குண்டான பதிலையும் நான் இதில் சொல்ல போகிறேன். நேற்று ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் வீடியோவில். அது என்னன்னா, யார் வந்து இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் யார் வின் பண்ணாங்க கடந்த 3 சீசனில் என்னென்ன டாஸ்க் அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் கரெக்டாக பதில் சொல்லியிருக்கீங்க. அந்த பதில் என்ன ப்ளஸ் இன்னைக்கு உண்டான கேள்வி என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்லாம் புக். நான் காதர் மீரான். வாங்க வீடியோக்குள்ள போறோம். ஸோ திரு கமல்ஹாசன் அவர்கள் மேல வைக்கப்படுற அந்த விமர்சனங்கள், ஹேஷ்டாக் அனிதா சம்பத் அப்படிங்கிறது ட்ரெண்ட் ஆனதுக்கு உண்டான காரணங்கள், இது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி டே 43 எபிசோட் 44ல என்ன நடந்துச்சுன்னு அப்படி பார்ப்போம். பெருசா ஒன்றும் நடக்கல. நாமினேஷன் ப்ராசஸ் ஒரு விஷயத்தை தவிர எதுவும் பெருசா நடக்காத மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அதில் நாமினேட் ஆன நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 7 பேர், 4 ஆம்பளைங்க 3 பொம்பளைங்க. ஸோ பாலா ஆரி டிஃபால்ட்டு சோம்சேகர் அண்ட் ரியோ அவங்களும் நாமினேஷனில் வந்துட்டாங்க. நம்ம ஆவலுடன் நாமினேஷனில் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சம்யுக்தா வந்துட்டாங்க. இவங்க கண்டிப்பாக நாமினேஷனில் வந்தே தீருவாங்க அப்படின்னு சொன்ன நம்ம 2 பேர் அனிதா அண்ட் சுச்சி இவங்களும் வந்துட்டாங்க. ஸோ இந்த நாமினேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து அந்த காரணங்கள் எல்லாம் சொன்னார். சிடுமூஞ்சி மேக்ஸு, நான் சிங்க்ல பேசுறீங்க, சரியா வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறீங்க, சரியா காம்படிட்டிவா இல்லை, கடைசியில் வந்து காதல் வந்து கண்ணை மறைக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னோன்னே கொஞ்சம் லைட்டாக கோவப்பட்டார் பாலாஜி. என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதல்லாம் இங்கே எவனும் பண்ணலப்பா, எவனாவது இது திருப்பி இந்த மாதிரி ஏதாவது பேசுனீங்க அப்படி காதில் விழுந்துச்சு அப்படின்னா வேற மாதிரி கேட்பேன், கிறுக்கு பசங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அவர் வந்து ரியோ சொன்ன வார்த்தையை வந்து அவர் சொன்னதா என் காதில் விழலை, உங்கள் காதில் விழுந்துருந்தா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ரியோவுக்கு வந்து என்ன காதில் விழுந்துருச்சு அப்படின்னா, காதை கிழிச்சிருவேன் அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி விழுந்திருக்கு. அது அவர் சொல்லாட்டியுமே பாலா பேசின ஒரு விஷயம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியோ சொன்ன அந்த பாயிண்ட் தான். ஸோ 15 பேர் இருக்க இடத்துல 2 பேர் நாமினேட் பண்ணியிருக்காங்க. அந்த 2 பேர் யாருன்னு தெரியாது. பொதுவாக போகிற போக்கில் பார்த்துட்டு இத்தனைக்கும் அஜித்தை தவிர அங்கே இருக்க எல்லா ஆம்பளைங்களுமே, சிவானி சில பேரை தவிர சில பொம்பளைங்களும், ஐ மீன் மென் அண்ட் உமன் தான் நான் அப்படி சொல்கிறேன், அது டெரிவேட்டரியாக சொல்ல. ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் பாலாவோட மூத்தவங்க. அந்த ஒரு சின்ன மரியாதைக்காவது அவர் வந்து இந்த கிறுக்கு பசங்க என்ன வேற மாதிரி கேட்பேன் இப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கலாம். அது யாரும் வந்து வன்மையாக தொடர்ந்து கண்டிக்காததுனால தான் இந்த பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. ஸோ ரியோ வந்து நேற்று கரெக்டான ஒரு பாயிண்ட்டை தான் எடுத்தாரு, ஆனால் தப்பான ஒரு விஷயத்த சொல்லி எடுத்துட்டாரு அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஸோ ரியோவும் பாலாவும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருந்ததை நம்ம பார்த்தோம். பாலா ஒரு பக்கம் வந்து சனம் ஷெட்டி, சுச்சி, சிவானி இவங்ககிட்ட, அனிதா கிட்டலாம் பேசிக்கிட்டு இருந்தாரு. இன்னொரு பக்கம் ரியோ வந்து அர்ச்சனா அவங்க கிட்டலாம் பேசிகிட்டு இருந்தாரு. ஸோ மாற்றி மாற்றி பேசும்போது அவங்க தரப்பு நியாயங்களை வந்து எடுத்து வச்சாங்களே தவிர ஒரே ஒரு விஷயத்தை இவங்க மறந்துட்டாங்க. ஒரு பெண்ணோட உணர்வு அதில் வந்து கலந்துருக்கு, ஒரு பெண்ணோட எமோஷன் அதில் இருக்குது. அதாவது ஒரு பெண்ணை வந்து ஏதோ ஒரு பகடைக்காயாக ஒரு பணைய பொருளாக வச்சுக்கிட்டு அவரோட ஃபீலிங்ஸில் விளையாடுற மாதிரி காதல் இருக்கா இல்லையா, இது வந்து காதல் கண்ணை மறைக்குதா, இப்படின்லாம் டாபிக் வருதே. அதில் வந்து இன்னொரு ஆளும் இன்வால்வ் ஆகியிருக்காங்கிறது தான் பாலாவோட பாயிண்ட்டும். இருந்தாலும் அந்த ஃபீலிங்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவர் பேசினாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அது எப்படி என்ன சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி நான் இது ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன். என் ரிவ்யூவை வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு விஷயம் நல்லாவே தெரியும். நான் வந்து பாலா வந்து சிவானியை லவ் பண்ணலை, பண்ணவும் மாட்டார் அப்படிங்கிறத அழுத்த திருத்தமாக சொல்லியிருக்காரு. நிறைய எபிசோடில் அவர் சிவானியை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. தனக்கு வந்து எழுப்பி விடுறதுக்கும் மசாஜ் பண்ணி விடுறதுக்கும் சாப்பாடு ஊட்டி விடுறதுக்கும் இப்படி ஒரு ஆள். ஏன்னா அவரோட வாயிலே நேற்று அவர் சொன்னார், நிஷாக்காவும் அர்ச்சனாக்காவும் இவருக்கு வந்து நான் மசாஜ் பண்ணி விடுறாங்க, இது பண்ணுறாங்க, அப்போ அதை நான் தப்பாக பேசுனா தப்பாக இருக்கும்ல அப்படிங்கிற வார்த்தையும் அவர் சொன்னார். ஸோ அவரோட மோட்டிவ் அதுதான் அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. ஸோ அதை பற்றி பேசுகிறதுக்கு அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. அப்புறம் அனிதாவோட பஞ்சாயத்து ஒன்று நடந்துச்சு. அனிதாவுக்கும் சோம்சேகருக்கும் நடுவில் ஒரு பிரச்சனை. ஸோ அது வழக்கமாக நடக்கிறது தான். ஸோ 2 வாரமாக அவங்க பேசலை அப்படின்னு சொன்னாங்க 2 பேரும். அது நம்மளுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருந்துச்சு. ஒரு 2 வாரம் அது திருப்பி கூப்பிட்டேன், நீ ஏன் அதை சொன்ன, நீ ஏன் இதை சொன்ன, நீ ஏன் கை தூக்கலை, நீ ஏன் கால் தூக்கலை இப்படின்னு சொல்லி பேசி ஒரு 1.5 மணி நேரம் நம்மளை போட்டு அறுப்பானுங்க. இது இல்லாமல் இருந்துச்சு. மறுபடியும் சோம்சேகர் போய் நான் அப்படி மீன் பண்ணலன்னு சொன்னார். அதுலேருந்து ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் வந்து அர்ச்சனா வந்து சோம்சேகர்கிட்ட ஒன்று சொல்ல அவர் கோச்சிட்டு போக என்ன ஏண்டா ஷோ நடத்துறீங்களா இல்லை வேறு ஏதாவது நடத்துறீங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்துருச்சு. ஏன்னா வியூவர்ஸ், நான் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன், வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தைகள்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது சங்கர் படம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பெரிய பட்ஜெட் அந்த செலவுலாம் போட்டு செட்டெல்லாம் போட்டு அது இதெல்லாம் பண்ணி பிரம்மாண்டமாக வந்து காமிப்பாங்க. மணிரத்னம் படம் பார்த்தீங்கன்னா பிக்சரைசேஷன்லேயே அப்படியே கலக்கி பக்காவாக காமிப்பாங்க. ஆனால் விசு படம் பார்த்தீங்க, ராமநாராயணன் படம் பார்த்தீங்க, இல்லை வி சேகர் படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று தெரியும், அந்த வார்த்தையை வச்சே விளையாடுவாங்க. பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்குற வைத்தியருக்கே இந்த நிலைமைன்னா அப்புறம் பைத்தியம் எங்கே போகும் அப்படிலாம் கேட்பாங்க. இந்த மாதிரி இவனுங்க வார்த்தையை வச்சுக்கிட்டு ஆரம்பத்தில் குரூப்பிசம், ஃபேவரட்டிசம், இன்ஃப்ளூயன்சர்ஸு, தருதலை, முந்திரிக்கோட்டை, இப்போ சிடுமூஞ்சி, மேக்ஸு, நான்சிங்க்கு இப்படின்னு ஒரு லோ பட்ஜெட் படத்தை ஓட்டிகிட்டு இருக்கானுங்க. அதாவது டாஸ்கெல்லாம் பெருசாக வச்சா அதுக்கு செட்டெல்லாம் போடணும், நிறைய விஷயங்கள்லாம் கொண்டு வரணும், கிரெயின்லாம் கொண்டு வரணும், தூக்கணும், கொல்லணும்னு சொல்லிட்டு நம்ம ஆடியன்ஸை ரொம்ப மட்டமாக ட்ரீட் பண்ணி வார்த்தையை வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு பார்வை. அடுத்தது கமல் சார் மேலே வச்ச அந்த குற்றச்சாட்டு, இவர் வந்து எப்படி ஹோஸ்ட் பண்ணுறாரு, பெரம்பு எடுக்க வேண்டிய இடத்துல மயிலிற கால தடவுறாரா அப்படின்லாம் கேட்டாங்க. இதுக்கு என்னோட ஒரு சின்ன விளக்கம் என்ன அப்படின்னா, பிக் பாஸ் அப்படிங்கிறது தமிழில் பிக் பாஸுங்கிறது வந்து உலகம் பூரா நடக்குது, பிக் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவிலையும் நிறைய மொழிகளில் நடக்குது. பட் தமிழில் நடக்கிற பிக் பாஸே இல்லை அப்படிங்கிறதான் என்னோட கருத்து. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு ஸ்விம்மிங் பூலை கூட ஓப்பன் பண்ணி விட முடியாது. எங்கே அதில் வந்து 4 பொம்பளைங்க போயிட்டு ஸ்விம் சூட்டில் குளிச்சாங்க, இல்லை அதில் வந்து ஏதாவது டாஸ்க் வச்சாங்க அப்படின்னா அது வெளியில் விரசமாக தெரியுமோ, அதனால வெளியில் போராட்டம் பண்ணி பிக் பாஸ்க்கு எதிர்க்க போராட்டம் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் தமிழ்நாடு இருக்கு. டாஸ்க் வைக்கக்கூடாது, கஷ்டமான டாஸ்க் வைக்க முடியாது, கண்டஸ்டன்ஸ் எதுவும் தட்டி கேட்க முடியாது. அப்படியே கண்டஸ்டன்ஸ்க்கும் வலிக்காம பிக் பாஸ்க்கும் வலிக்காம கமல் சார் வந்து அப்படியே கண்டஸ்டன்ஸ் ஏதாவது ஹார்டாக பேசிட்டாரு அப்படின்னா 4 பேர் வெளியில் வந்து அரசியலில் வந்து கேட்பாங்க, இவர் வந்து இந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ் எல்லாம் இப்படி மட்டமாக ட்ரீட் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும். ஸோ இந்த மாதிரி சேனலும் சரியில்லை, பிக் பாஸும் சரியில்லை, ஹோஸ்ட்டும் சரியில்லை, கண்டஸ்டன்ஸும் சரியில்லை, முக்கியமாக பார்க்குற ஆடியன்ஸ் சரியில்லை. ஆடியன்ஸ் எத்தனை பேர் வந்து ஏன் இவ்வளோ மொக்கையாக கொண்டு போகிறீங்கன்னு கேட்குறாங்க. நேற்றுலாம் ஒரு கமெண்ட் பார்க்குறேன், எல்லா சீசனோட இந்த சீசன் நல்லா இருக்குது, நீங்கள் போய் இந்த சீசன் நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்களே அப்படின்ட்டு. அப்போ ஒரு சீசனில் 48 மணி நேரம் ஒருத்தன் கண்ணாடி பாக்ஸ்குள்ளே தண்ணியில் நிற்கிறானே, அப்போ அவன் கண்டஸ்டன்ட் இல்லையா? நீங்கள் சும்மா வாயை வச்சே வந்து சிடுமுஞ்சி, மேக்ஸு, அது இதுன்னு பேசி காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கீங்களே, அப்போ அவனும் கண்டஸ்டன்ட் நீங்களும் கண்டஸ்டன்ட் தானே. இன்னொரு லாங்குவேஜில் அதை பண்ணிகிட்டு இருக்கான்ல ஒருத்தன் முள்ளு மேலே நடக்கிறான், ஒருத்தன் மண்டையில் பாட்டில் உடைக்கிறான், ஒருத்தன் டார்ச்சர் எபிசோட் போறான் இதெல்லாம் பண்றாங்கல்ல அப்ப அதுவும் பிக் பாஸ் தானே சோ இது பிக் பாஸே இல்ல அப்படிங்கிறது என்னோட கருத்து அதனால எதுவுமே சரியில்லைங்கும்போது நம்ம ஹோஸ்ட மட்டும் கேள்வி கேட்கறது அர்த்தமே இல்லாத ஒரு விஷயம் சோ என்ன பத்தி கேட்கப்பட்ட அந்த கேள்விக்கு நான் வந்துறேன் நீங்க யாருக்கு சப்போர்ட் ஒரு நாள் அனிதா வச்சிட்டீங்க ஒரு நாள் பாலா வச்சிட்டீங்க சோ ஃபேன்ஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க ஜால்ரா தட்டுறீங்களா எல்லா வியூவர்ஸையும் கவர் பண்ண பாக்குறீங்களா அப்படினு கேக்குறாங்க நான் சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன் யாருக்காவது ஒருத்தருக்கு எப்பவுமே நீங்க பிக் பாஸ்ல சப்போர்ட்டரா இருக்கிறது தான் ஒரு தப்பான ஃபார்மட்னு நான் நினைக்கிறேன் அதாவது இப்போ நீங்க பாலா சப்போர்ட்டரா இருக்கீங்கன்னு வெச்சுக்கோங்களேன் பாலாக்கு நான் எப்பவுமே சப்போர்ட்டா இருப்பேன் அவன் தப்பு பண்ணாலும் சப்போர்ட்டா இருப்பேன் இல்ல அனிதாக்கு நான் சப்போர்ட்டா இருக்கேன் அதனால அனிதா தப்பு பண்ணாலும் சப்போர்ட்டா இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு பேர் சப்போர்ட் கிடையாது முட்டு கொடுக்கிறது நான் அதை செய்ய மாட்டேன் ஸோ கான்ஸ்டண்டா நான் எந்த கண்டஸ்டன்ட்டுக்கும் அடிமை சாசனம் எழுதி தரல ஸோ நான் இந்த ஷோவை ரொம்ப லவ் பண்றேன் எந்த கண்டஸ்டன்ட்டையும் லவ் பண்ணல நான் ஒரு கண்டஸ்டண்ட்டை பத்தி பேசுறதும் ஒரு கண்டஸ்டண்ட்டை விமர்சனம் பண்றதும் புகழ்றதும் இஷ்யூ பேஸ்டா தான் இருக்கும் அதனால நான் யாருக்கும் கான்ஸ்டண்டா சப்போர்ட் பண்ணல ஸோ நேத்து கேட்ட கேள்வி அப்படிங்கிறதுக்கு உண்டான பதில் அந்த டிக்கெட் டு ஃபைனாலே டாஸ்க்கை ஃபர்ஸ்ட் சீசனில் வின் பண்ணது ஒரு கார் டாஸ்க்கு அது வின் பண்ணது ஸ்னேகன் ரெண்டாவது சீசனில் அந்த பவுல் கையில் வச்சுட்டு சுற்றுவாங்க ஸோ அதை வின் பண்ணது ஜனனி ஐயர் மூணாவது சீசனில் மல்டிபிள் டாஸ்க்கு எக்கு கோல்டன் எக்கு டாஸ்க்கு ப்ளஸ் சைக்கிள் ஓட்டுறது இருந்துச்சு அதை வின் பண்ணது முகேன் ராவ் ஸோ இதான் ஆன்சர் இந்த ஆன்சர் நிறைய பேர் கரெக்டாக போட்டிருந்தீங்க ஸோ அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்க போகிறோம் தமிழ்ல நடந்த இந்த 4 சீசன்லயும் பிக் பாஸ் ஒரு விஷயத்த சொல்லி அதை மதிக்காத ஒரு கண்டஸ்டன்ட் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் தான் இருக்காங்க ஸோ அதுக்கு மேலே இருந்தாங்கன்னா நீங்க கமெண்ட்ல போடுங்க அதாவது மைக்கு போட சொன்னா அதெல்லாம் முடியாது தூங்காதீங்க அப்படின்னு சொன்னா நான் தூங்கி தான் தீருவேன் பிக் பாஸ் என்ன பண்ணுவீங்க இப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் கிட்டே ரூடா ஆர்கியூ பண்ண ஒரு கண்டஸ்டன்ட் இருக்காங்க அந்த கண்டஸ்டன்ட் யாரு அப்படிங்கிறது ஒரு காமெடியான விஷயம் அதை கமெண்ட்ல போடுங்க சோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காதர் மீரான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க பை